170,000 கோடி அப்படின்னு அந்த தொகையை ரொம்ப விரிச்சிங்க. 2,000 ரூபாய்ங்கிறது இப்ப இல்லைன்னா ஏப்ரல்ல கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அதை நான் முன்கூட்டி தாரேன்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. ஸோ அது இந்த கணக்குல வராது. அடுத்து விவசாய தொழிலாளிகளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20 ரூபா நாங்க கூட கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் மூலம் 2,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு நம்ம நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. நிதியமைச்சர்கிட்ட என்னுடைய கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டில் இப்போ 229 ரூபா அவங்க 120 இந்த 182 ரூபாயின்னு அறிவிச்சிருக்காங்களே தவிர, பெரும்பாலான மாநிலங்கள் இது குறைந்த தொகை என்று ஏற்கனவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, கடந்த ஆண்டு அதாவது 16 to 19 மான காலத்தில் சராசரி வேலை நாட்கள் 47 தான். மூணாவது விஷயம், இந்த காலத்தில் யாருமே வேலைக்கு போக முடியாதுங்கிற நிலைமை இருக்கிற போது நீங்கள் வந்து 100 நாளைக்கு வேலை, இந்த 30 நாளில் நாங்கள் கொடுத்துருவேன்னு சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த வகையில் ஒர்க் அவுட் ஆகும்? எனவே விவசாயி ஒரு ப்ராமிஸ் மட்டும்தான், அது வந்து என்னைக்கு கையில் வந்தால் தான் தெரியும். வராதுன்ற நான் வராதுன்ற நீங்க விவசாய கூலி தொழிலாளிகள் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிற போது நீங்க வேலை செஞ்சா நாங்க தினசரி 20 ரூபா கூட தருவேன்னு சொல்றது இந்த 3 மாத காலத்திலும் அது சாத்தியம் இல்ல. ஒட்டுமொத்தமா ஆவரேஜும் அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரம் கடந்த 16 to 19 வரை 47 நாட்கள் தான். எனவே அதுக்கு சாத்தியம் இல்ல. அடுத்த தொழிலாளிகள் விஷயத்தை எடுத்துக்கங்க, ப்ராவிடன்ஸ், அதுக்கு பேரே ப்ராவிடன்ட் ஃபண்டு, அது வந்து வருங்காலத்துக்கான வைப்பு நிதி. எஸ் ஆமாம். அதில் நீ 75% எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுல நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க? இல்லை அவங்க 3 மாதத்துக்கான கான்ட்ரிபியூஷன் அங்கே இல்லை, அது அது ஒன்று இருக்குல்ல. இல்லை இல்லை, அது அடுத்து வார அது எவ்வளோ அது நம்ம நினச்சாலே எடுத்துக்கலாம், அது வேலை கணக்கு. எனவே அது இல்லை, ஓகே அதை விட்டுருங்க. அடுத்து அதை அதை அப்படி அனுமதிக்க கூட கூடாதுன்னு ஏற்கனவே இருக்கு. ஏன்னா அது வருங்கால வைப்பு நிதி, ப்ராவிடன்ஸுக்கானது என்று தான் அது இருக்கு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, 100 பேருக்கு கீழே இருக்கக்கூடிய நிறுவனங்களில் 90% பேர் 15,000 ரூபாய்க்கு கீழே சம்பளம் வாங்கினா அவங்களோட அதாவது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனையும் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனையும் அரசாங்கம் கட்டும்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் 100 பேரை வச்சு ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, அதில் 10 பேர் கூட 15,000 ரூபா வாங்க மாட்டாங்களா? எல்லாமே கீழ்நிலை லேபர் மட்டுமே இருப்பாங்களா அப்படின்ற கேள்வி. 10 பேர் கூட 15,000 ரூபா வாங்காத 100 பேர் கொண்ட நிறுவனங்கள் என்பது மிக மிக கம்மியாக இருக்கும். ஓகே, ரொம்ப கம்மியாக இருக்கும். அநேகமாக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே அதுவும் உண்மை இல்லை. அதில் இருக்க ஒப்பந்த தொழிலாளிகளுக்கு எதுவும் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களை இங்கே கொண்டு வர்றதுக்கு ஸ்பெஷல் பிளேன் ஏற்பாடு பண்ணோம், அதெல்லாம் பண்ணோம். ஆனால் இப்போது ரயில்கள் அங்கங்கே தங்கி நிற்கிது, யாரும் சொந்த ஊருக்கு போக முடியல, புலம்பெயர்ந்து வந்தவர்கள்லாம் நிற்கிறாங்க, அவங்களுக்கு எந்த விதமான ஏற்பாடும் செய்யலை. இன்னொன்று கட்டுமான தொழிலாளிகளுக்கு, அது மத்திய அரசாங்கத்தினுடைய தொகை கிடையாது. மத்திய அரசாங்கம் அதனுடைய கணக்குலேருந்து 1 பைசா கொடுக்க போகுதா? கிடையாது. 31,000 கோடி 31,000 கோடி மத்திய அரசு கையிலையும் இல்லை, மாநில அரசினுடைய கையில இல்லை, மாநில அரசு உருவாக்கி இருக்கக்கூடிய நலவாரியங்கள் கையில இருக்கு. அவங்களே சொல்லியிருக்க மாதிரி 3.5 கோடி பேர் இருக்காங்க. சராசரியா ஒரு ஆளுக்கு எவ்வளவு வரும்? 8,857 ரூபாய்ன்னு கணக்கு வரும். இதுலதான் அவங்க மகப்பேறு, பிள்ளைங்களுக்கு படிப்பு, இதுக்கெல்லாம் மாதம் மாதம் வருஷா வருஷம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற ஏற்பாடு, அதில் இந்த பென்ஷன் கொடுக்கறது கட்டுமான தொழிலாளிகளுக்கு, இது முழுவதும் அதில் இருக்கு. ஓகே, இதையெல்லாம் இப்போவே காலி பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க? அவங்க கையிலையும் இல்லாத காசு, மாநில அரசு கையில் இருக்கக்கூடிய காசு, போதுமான நிதியும் இல்லை. இந்த கண்டிஷனில் நீங்கள் கட்டுமான தொழிலாளிகளுக்கு அதில் இருந்து அந்த செஸ்லேருந்து வரக்கூடியதை எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்கேருந்து வரும்? வராது, அதுவும் உண்மை கிடையாது. இதை தவிர அடுத்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. உண்மையிலேயே இந்த 5 கிலோ அரிசி கொடுக்கறது, செரியல் கொடுக்கறது, கேஸ் சிலிண்டர் கொடுக்கறது, கேஸ் சிலிண்டர் கூட அதில் அவங்க சொல்லியிருக்க எண்ணிக்கை உண்மை இல்லை. இடையில இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரொம்ப டீட்டெயிலாக இந்த உஜ்வாலா திட்டம், உஜ்வாலா திட்டத்தில்
முதல் தடவை மட்டும் வாங்கிட்டு ரீஃபில் பண்ண முடியாமல் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கொடுத்துருந்தாங்க. 3 மாதத்துக்குன்னு சொல்லியிருந்தா அது எவ்வளோ பேருக்கு வரப்போகுது, எத்தனை பேர் திரும்ப போய் வாங்க போகிறாங்க, சமையல் பண்ணுவதற்கான வாய்ப்பற்ற முறையில் இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர், இப்படி ஒரு பெரிய கணக்கு இருக்குது. எனவே என்னை பொறுத்த மட்டில் இப்போ நம்ம ஓவராலாக நீங்கள் இந்த காலத்தில் 7,78,000 கோடி பெருநிறுவனங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கிற அரசாங்கம், நீங்க ரிசர்வ் பேங்க்ல மட்டும் 145,000 கோடி எடுத்து பெருநிறுவனங்களுக்கு கொடுத்தீங்க, ஆனா இந்தியா முழுவதும் எல்லா இடங்களும் பாதிக்கப்பட்டிருக்க போது 170,000 கோடி என்பதை அது உண்மையற்ற ஒன்று. இதுல நம்ம சேகர் சார் சொன்னதுல ஒரு பயஸ் இருக்கு, அதை கட்டாயம் நான் சொல்லி ஆகணும். கடந்த 10 ஆண்டுகளில் ஃபோர்கான் ரெவன்யூஸ் மட்டும் நம்ம பட்ஜெட்ல 40 லட்சம் கோடி, ஃபோர்கான் ரெவன்யூஸ் 40 லட்சம் கோடி, செக் பண்ணுங்க. ஆனால் அன்றைக்கி யாரும் கொந்தளிக்கலை, திரும்ப திரும்ப எவ்வளவு இந்த ரெவன்யூஸை விட்டு கொடுக்கறது அப்படின்னு. ஏன்னா அது கார்ப்பரேட்டுக்கு. இப்போது அந்த அது என்னது சென்ட்ரல் விஸ்தாவா அந்த ராஜபாதை முழுவதையும் சரி பண்ணுறதுக்கு 20,000 கோடி இப்போ பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ தான் நம்ம பார்லிமெண்ட்டில் பிரதமர் வீட்டை புதுப்பிக்கிறதுக்கும் ராஜபாட்டையை போடுறதுக்கும் 20,000 கோடி சார். நீங்கள் வந்து கேட்டீங்க ஏதோ அவர் இலவச ஆலோசனை சார், நீங்கள் எல்லாத்தையும் இந்த யார் எல்லாத்துக்கும் சம்பளத்தை கொடுத்துருங்கன்னு. 3 பேரை வச்சு லேத்து பற்ற வச்சுருக்கிற ஒருத்தர் இந்த மாதம் அவரே சம்பாதிச்சிருக்க மாட்டார், அவர் எப்படி பணம் கொடுப்பாரு? நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொன்னால் அவர் என்ன எங்கே போவார்? இந்த இலவச ஆலோசனை இல்லை, தேவைன்னா கொடுத்துட்டு நீங்கள் வாங்குறதுக்கு ஏற்பாடு இருந்தால் அதை பண்ணணும். ஏதோ 12%, 18%, 9% ஆகிட்டாங்க. ஆனால் இந்த நிர்மலா சீதாராமன் அவர்களே சொன்னாங்க, நாங்கள் ரொம்ப 1 வருஷமாக நாங்கள் வந்து ரீஃபண்டு கொடுக்க முடியல, ஜிஎஸ்டி ரீஃபண்டை கொடுக்கலைன்னு. அன்னைக்கு நீங்கள் ஒன்றும் வட்டி கொடுக்கலையே, என்ன எல்லாத்தையும் அப்படியே ரொம்ப சகஜமாக அப்படியே தள்ளி விட்டே போகிறோம், 40 லட்சம் கொடுத்தா. இந்த காலத்தில் மட்டும் 7,78,000 கோடி ரூபாய் பெருமுதலாளிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ரிசர்வ் பேங்க்ல இருந்து 145,000 கோடியை யாரும் கொடுத்தீங்க? சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு உதவுறதா அது? அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கணக்கு ஏதோ கொடுக்க கொடுக்க எல்லாத்துக்கும் ஒன்றும் இல்லை சார். இந்த மாதம் சம்பளம் வாங்கி தான் வீட்டு வாடகை கொடுக்கணும், கொடுக்கல அப்படின்னா என்னை வெளியே தள்ளிடுவாங்க. 4 பேர் இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம்னு கூட சொல்கிறாங்க, வீடானே தெரியாத இடங்கள் பலது இருக்குது, அதுக்குள்ளே உட்கார்ந்துருக்கணும்னா வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை, ஏதோ 2 நாளைக்கு முன்னால் என்ன நிறையா பேர் சொன்னாங்க. அடுத்து நம்ம அழகராஜ் சார் சொன்னார், மருது அழகராஜ் சார் அது அவர் ஒப்பீடு வந்தோடனே அவர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டார். நான் ஒன்று சொல்கிறேன், முதலமைச்சருடைய அறிவிப்பு உண்மையிலேயே 31ஆம் தேதி வரை என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அநேகமாக எல்லா பகுதியையும் கவர் பண்ணணும்னு அவர் நினைச்சார். பாராட்டுக்குரிய விஷயம்தான், இன்னும் கூட விரிவுபடுத்த வேண்டியதும் ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டியதும். சார் நான் அழகராஜ் சார்கிட்ட கேட்குறேன், நீங்கள் பத்திரிகையில் வந்திருக்கிறது தான், அந்த ஒரு நாள் எல்லாரும் வெளியூருக்கு போங்கன்னு சொன்ன அன்றைக்கி 148,000 பேர் நம்ம கோயம்பேடிலேருந்து மட்டும் போயிருக்காங்க, வெளியூர்காரங்களெல்லாம் சென்னையிலேருந்து தள்ளி விட்டோம்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இஸ் இட் கரெக்ட்? ஒரு பகுதி மக்களுக்கு இனிமே வீட்டில் இருக்க முடியாதுங்கையில் சொந்த ஊருக்கு போகிறாங்க. 1,51,000 பேரை ஒரே நாளில் நம்ம அனுப்பி விட்டோம்னு அப்படி சொல்ல முடியுமா? நீங்கள் இப்போவும் சொன்னீங்க சுகாதாரத்துறை அமைச்சர் சார், நான் சொல்கிறேன், நான் சொல்லி முடித்த பிறகு நீங்கள் சொல்லுங்கள். இந்தியா முழுவதும் நீங்கள் கேரளா மாடலில் சொல்லிகிட்டு இருக்க, அவங்க ஒன்றும் 193 பேரை இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லலை, அவங்க குறையெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன் சார், நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் இன்னைக்கு நீங்கள் போங்க, இந்த MBBS முடிச்சுட்டு ஹவுஸ் சர்ஜன் எல்லாத்தையும் இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, க்ளவுஸ் நீங்கள் வாங்கிட்டு வாங்க, மாஸ்க் நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. நீங்களும் நானும் செக் பண்ணலாம், இது ஓப்பன் சேலஞ்ச் தான். அமைச்சரை சொல்ல சொல்லுங்கள், இன்றைக்கி எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேணாலும் போங்க, அவங்க அப்படி தான் நடந்துக்கல சார். நீங்கள் வந்து இப்படி வதந்தி கிளப்புறாங்க, அவங்க மேலாம் நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னார். நான் இப்போ பகிரங்கமாக சொல்கிறேன், சுகாதாரத்துறை அமைச்சர் பொய் சொன்னார், அந்த காரணத்தினால்தான் டாக்டர்கள் எழுதுனாங்க, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, இன்னைக்கு போங்க, N95 மாஸ்க்கு எல்லா இடத்துலையும் இருக்குது, நாங்கள் அந்த ஐசோலேஷன் வார்டிலெல்லாம் கொடுத்துட்டோன்னு சொல்ல சொல்லுங்கள், இப்போ போய் செக் பண்ணட்டும். நான் ஏற்றுக்கிறேன், பிஆர் ஒர்க் தான் ரொம்ப நடக்குது, பிஆர் ஒர்க் தான் நடக்குது. முதலமைச்சரை அறிவித்ததில் வரவேற்கிறதுல பாராட்டுறதுல எனக்கு எந்த கஞ்சத்தனமும் கிடையாது, அதை வலுப்படுத்தணும், அதை விரிவுபடுத்தணும். இல்லை சார், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கேரளாவில் சுகாதாரத்துறை அமைச்சரை பார்த்து நீங்கள் தமிழ்நாடு பார்க்குறீங்களா, விஜயபாஸ்கர் எப்படி செயல்படுறாருன்னு பார்க்குறீங்களா, அங்கே கொண்டாடுறாங்க சார். நம்ம இங்கே இருக்கக்கூடியவங்க நம்ம ஆந்திர சிஎம்மை பார்த்துட்டு ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி
கேரளாவில் இருக்கவங்க விஜயபாஸ்கருடைய செயல்பாடுகளை பார்த்து கொண்டாடுறாங்க. நம்ம கொண்டாட என்ன எப்பவுமே நம்ம யாரு நான் அதை நீங்க நான் கொண்டாடுறேன். அவரை இப்போ நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னுடைய முதலமைச்சர் தான், நான் எங்கள் கட்சி கிடையாது. ஆனால் நான் சொன்னேன் ஸ்ட்ரெங்தன் பண்ணும் எக்ஸ்டன் பண்ணுங்கிறத தவிர மற்றபடி வரவேற்கிறேன். நான் இப்போ கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பதில் சொல்லுங்கள். முகக்கவசம் ஐசோலேஷன் வார்டில் இருக்கவங்களுக்கு உட்பட கொடுத்தாச்சா? போன மாதம் 20ஆம் தேதி அந்த கேள்விக்கு திரு மருதராஜ் பதில் ஒரே ஒரு நிமிஷம் இதை சொல்லிடுறேன். போன மாதம் 20ஆம் தேதி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாஸ்க் இல்லைன்னு அப்போ கதறாங்க. ஹெல்த் செக்ரட்டரி சொல்லிட்டு போனாங்க, இன்னைக்கு வேற கொடுத்துருக்காங்கன்னு. ராஜா